வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம வீட்டில் பணம் சேர்றதுக்காக ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை நம்ம இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோம். அதாவது வீட்டில் பணம் புழக்கம் அதிகரித்துக்கும் விட்டுறவு எவ்வளோ சம்மந்தம் இருக்குன்னு தெரியுது பற்றி தான் இந்த பதிவு. அதாவது நம்ம தொழில் செய்யும் ஸ்தாபனம் சரி, இல்லை வீடுகளும் சரி, பணம் புழக்கம் பெறுவதற்கு தற்போதெல்லாம் இணையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டிப்ஸ் நம்ம சொல்லிட்டு வரோம். இப்போது அந்த மாதிரி ஒரு டிப்ஸ்லேயே தான் இப்போ நம்ம இந்த பதிவு நம்ம சொல்ல போகிறோம். ஆனால் மற்ற எல்லா பதிவும் ஒர்க் அவுட் ஆகிருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு கேட்கலாம். ஆனால் நம்ம சொல்லப்படுற பதிவுகள் எல்லாமே வந்து 100% ஒர்க் ஆகிற டிப்ஸ் தான், சரிங்களா? புதன்கிழமை மதியம் 1-2 5 வெற்றுக்களில் ஒவ்வொன்றும் சிறிதளவு லேசாக நெய் தடவி சிறிய பட்டு துணி ஒன்றில் முடித்து வீடு அல்லது வியாபாரம் அல்லது தொழிற்சாலங்கள் செஞ்சு வர இடத்துல வச்சு வந்தீங்கன்னா பண வரவு புழக்கம் அதிகரிக்கும் என்பது நிதர்சனமான உண்மை என்பர்களே. மந்தமான வியாபாரம் தொழில்கள் பிரகாசிக்கும், இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சரியாகும். ஒவ்வொரு புதனும் குறிப்பிட்ட அதே நேரத்தில் வெத்திலைகளை மட்டும் மாற்றி வேறு விதத்தில் வெய்யுங்க. பழையவற்றை வந்து பார்த்திங்கன்னா கால் படாத இடத்துல வந்து அதை தூக்கி போட்டுருங்க. இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய செல்வங்கள் உங்களை சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அன்பர்களே. இது வந்து நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்காக சொல்லப்பட்டிருக்க டிப்ஸ் தான் அன்பர்களே, சரிங்களா? அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விரைவில் செல்வந்தர் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான ரகசியங்கள், அதுக்குன்னு சில சூட்சம ரகசியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூட்சம ரகசியத்தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதுவும் மிகவும் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான டிப்ஸ் நண்பர்களே, இதையும் நோட் பண்ணி பண்ணுங்கள். அதாவது பவளமல்லி செடி இருக்குல்ல, பவளமல்லி அந்த பவளமல்லி செடி வேரில் ஒரு சிறு துண்டு, ஓகேங்களா, 11 சிறிய வெள்ளை குண்டு மணி சேர்த்து ஒரு தாயத்தில் அடைச்சிட்டு தூபதீபம்லாம் காமிச்சு இடுப்பில் கட்டிக்கோங்க. விரைவில் நீங்கள் செல்வந்தராக ஆயிடுவீங்க. இது வந்து நிதர்சனமான உண்மை என்பர்களே. மிகவும் எளிமையான பரிகாரம் இது. தாயத்து கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடையில் நிறைய விற்கிறாங்க. 10 ரூபாயிலேருந்து 5 ரூபா வரைக்கும் நிறைய தாயத்து இருக்குது. ஒரு 10 ரூபா தாயத்தோ இல்லை 15 ரூபா தாயத்தோ ஒன்று வாங்கிக்கோங்க. காட்டு மல்லிச்சேருந்து பவளமல்லி செடியோட வேர் எடுத்துக்கோங்க, அதை உள்ளத்துக்கு போட்டுக்கோங்க. 11 வெள்ளை குண்டு மணி வாங்குங்க, அதையும் உள்ளத்துக்கு போடுங்க, தாயத்தை க்ளோஸ் பண்ணுங்கள், எடுத்து உங்கள் இடுப்புலேயோ இல்லையத்தில் கட்டிக்கோங்க. அவ்வளோதான் நண்பர்களே. இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பண ஈர்ப்பு சக்தி ரொம்பவும் அதிகம் நண்பர்களே, சரிங்களா? வெண் குண்டுமணி என்பது பார்த்திங்கன்னா சிகப்பு குண்டுமணி போலவே தான் இருக்கும். இதை சேர்த்து ஜபமாலையும் செய்கிறாங்க, தன ஆகர்ஷணம். அதாவது அடுத்த பதிவு என்னென்னா தன ஆகர்ஷண ரகசியம் சொல்லுவாங்க. அதாவது நொச்சி செடிக்கு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காப்பு கட்டி அதன் ஆணி வேரை எடுத்து சந்தனம் குங்குமம் தடவி தூபம் தீபம்லாம் காமிச்சு உங்கள் பர்ஸில் அல்லது கேஷ் லாக்கில் வைக்கிற இடத்துல ஏதாவது வழியிலாவது பணம் வந்து உங்கள்கிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அன்பர்களே. இது வந்து மிகவும் ஒரு ரகசியமான எளிமையான பரிகாரம். இதை நிறைய பேர் இப்போவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நொச்சி செடி தான் அன்பர்களே, அது நிறைய இடத்துல இருக்கும். நொச்சி செடி நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நொச்சி செடியில் தான் இந்த பேரை நீங்கள் பறிக்கும். நீங்கள் காப்பு கட்டினோன்னு அது ஏதோ பெரிய விஷயம் நினச்சிக்காதீங்க. நொச்சி செடி வீரில் போயிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு இதுக்காக நான் எடுத்துக்கிறேன், இதுக்கு வந்து எந்த பாவமும் என்னை வந்து சேராதமாக இருக்குது, அதுக்கு வந்து ஒரு மந்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பலன் நிச்சயமாக நடக்கும் நண்பர்களே. இது போன்ற நிறைய டிப்ஸுகள் உங்களுக்கு அடுத்த பதிவுலாம் வர காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள், நிறைய டிப்ஸ் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு தெரியணும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் தினமும் இனிமேல் நிறைய வந்துகிட்டே இருக்க போது ரொம்பவும் எளிமையான பரிகாரங்களை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. நிறைய பேர் யூஸ் ஆகும், யூஸ் பார்த்து பயனுட்டு. நன்றி, வணக்கம்.